இன்றைக்கி நம்ம ஒரு அதிபரை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த அதிபர் நாடு நல்லா இருந்தால் எனக்கு என்ன, நாசமாக போன எனக்கு என்னன்னு உலகம் சுற்றுற ஒரு வாலிபர். நாட்டை நடத்துறதை விட விதவிதமாக போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாட்டு மக்களை லவ் பண்ணுறதை விட அனிமல்ஸை இவர் ரொம்ப லவ் பண்ணுவார். நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி கவலையே படாமல் பல கோடி செலவில் பிரமாண்டமாக செலவு கட்டுவார். இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு பின்மண்டையில் டிங்குன்னு ஒருத்தர் ஞாபகம் வந்தால் அதுக்கு கம்பெனி பொறுப்பு இருக்காது, இவர் வேற ஒருத்தர். யார் இவர்? வாங்க பார்த்துடலாம். நாம் பார்க்க போகிற சர்வாதிகாரிகிட்ட சிக்கி சின்ன பண்ணமாயிட்டு இருக்கிற நாடு டர்க்மெனிஸ்தான். இந்த பாலைவன நாடான டர்க்மெனிஸ்தான் தான் ஒரு பிராங்க்ஸ்டர் கிட்ட மாட்டியிருக்கு. ஏன் அவர் பிராங்க்ஸ்டர்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அவர் சர்வாதிகாரம் மட்டும் இல்லைங்க, பயங்கரமாக ஃபன் பண்ணுவார். யார் இவன்? இவன் பின்னணி என்ன? இவன் குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா? நம்மளோட பிராங்க்ஸ்டரோட பேரு குர்பங்களி பேர்டி முகமது. யாரோ இவரோட ஆள் மனசுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு பதிவு பண்ணிட்டாங்க போல. அதனால் மனுஷன் வாழ்கிறது எல்லாமே ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே வாழ்ந்துட்டுருக்கார். அப்பப்போ ஸ்போர்ட்ஸ் கார்லாம் எடுத்து தனியாக ஓட்டி அதில் ட்ரிஃப்டிங்லாம் பண்ணி அதை வீடியோவை போட்டு என்ஜாய் பண்ணுவார். அதோட விதவிதமாக போஸ்ட் கொடுத்து தன்னை ஒரு ஹீரோவாகவே பில்டப் பண்ணுவார். குதிரை ரேஸ் பார்க்குறதுன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி குதிரை ரேஸ் பார்த்துட்டு நானும் குதிரையை ஓட்டுறேன்னு ஓட்ட ட்ரை பண்ணி கீழே விழுந்துட்டாரு. அந்த விழுந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில் போறாரு. அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, தான் குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு பெரிய தங்க சிலையை தலைநகரத்தில் தானியை வச்சுக்கிட்டாரு மிஸ்டர் குர்பங்குலி. 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியமா போகிறது. இவர் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவார். அதுவும் அவரோட அதிகாரிங்க அமைச்சர்களுக்கெல்லாம் எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு மாஸ்டர் மாதிரி சொல்லித்தருவார். அதுலயும் இவர் பண்ற எக்ஸசைஸ் இருக்கு பாருங்க, அது லெஜண்ட் லெவல். புத்தி திரு பக்தி திரு நகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு பாருங்க. டர்க்மெனிஸ்தானில் சினிமாவுக்கு தடை, டெலிவிஷன் சேனல்ஸ்க்கு தடை, ரேடியோவுக்கு தடை, ஏன் இன்டர்நெட்டுக்கு கூட ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு எதுடா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவன் அதுக்கும் சொல்யூஷன் வச்சுருக்காப்பில். தலைவனே பாடுவாருங்க. தலைவன் பாட்டு பாடுறதோட மட்டும் இல்லை, அந்த பாட்டை தான் மக்கள் பாடணும்னு டார்ச்சர் பண்ணுவாப்பில். எப்படின்னு கேட்குறீங்களா? ப்ரைவேட் சேனல்லாம் இல்லை, ஆனால் கவர்மெண்ட் சேனல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் சேனலில் இவர் மூஞ்சி மட்டும்தான் தெரியும். இவர் பாடுற பாட்டு தான் கேட்கும், இவர் பேசுகிற பேச்சு தான் பேசும். இவர் பப்ளிக்காக தன்னோட அமைச்சர்களை திட்டுவார், ஊழல் பண்ணிட்டேன்னு குற்றச்சாட்டு பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுவார். ஆனால் இவர் ஊழல் பண்ணுறாரா அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இவரோட சொந்தக்காரங்க எல்லாமே மிகப்பெரிய பிரம்மாண்டமான மார்பிள் மாளிகையில் வாழ்கிறாங்க, அதுக்கெலாம் காசு எங்கேருந்துடா வருது அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது. கேட்டால் என்ன, அவரும் பிசுங்கிறாரு நீங்களும் பிசுங்கிறீங்க. மக்கள் தான் மற்ற நாட்டு சேனல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் மனுஷன் வெஸ்டர்ன் ஸ்டைல் மேலே ரொம்ப மோகம் வச்சிருக்கிறவர். ஒரு வாட்டி என்ன பண்ணார்னா, அவரோட பிறந்த நாளைக்கு ஜெனிஃபர் லோபஸை கூப்பிட்டு வந்து யாருமே இல்லாத கூட்டத்தில் அவங்கள மட்டும் ஆட வச்சு ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பாட வச்சு ரசித்தார். ஜெனிஃபர் லோபஸ் இவருக்கு ஹாப்பி பர்த்டே பாடினதை கேட்டு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனிஃபர் லோபஸே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நிலைமை போச்சு. ஏன் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் கொந்தளிச்சாங்கன்னா, இவரை எதிர்த்து கேள்வி கேட்ட யாருமே இப்போ இல்லை. அதான் ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடிகிட்ட மாட்டிக்கிட்ட. நோபல் பிரைஸ் பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். உலக அளவில் பல துறைகளில் சாதித்த சாதனையாளர்களுக்கு தரப்படும் உயரிய விருதுகளில் ஒன்று இந்த நோபல் பிரைஸ். இந்த நோபல் பிரைஸ் மாதிரியே ஒரு வேடிக்கையான நோபல் பிரைஸை வருஷம் ஒரு சயின்ஸ் மேகசின் தருது. ஆனல்ஸ் ஆஃப் ப்ராபபிள் ரிசர்ச் அப்படிங்கிற அந்த சயின்ஸ் மேகசின் வருஷம் பல வேடிக்கையான தலைப்புகளில் ஐஜி நோபல் பிரைஸ் அப்படிங்கிற அந்த காமெடி நோபல் பிரைஸை தருவாங்க. Ladies and gentlemen, the Ig Nobel Prize. அதில் 2020 இந்த கொரோனா பேண்டமிக் காலத்தை பயன்படுத்தி டாக்டர் சயின்டிஸ்ட்டை விட அதிகமாக வாழ்வா சாவா போராட்டத்தில் முதல்ல பாதிக்கப்படுறது அரசியல்வாதிகள் தான் அப்படிங்கிற அரிய கண்டுபிடிப்புக்காக டர்க்மெனிஸ்தான் அதிபர் மிஸ்டர் கர்பங்குலிக்கு இந்த ஐஜி நோபல் பிரைஸை கொடுத்தாங்க. இதே கேட்டகரியில் இந்தியர் ஒருத்தருக்கும் இந்த ஐஜி நோபல் பிரைஸை கொடுத்தாங்க. அவர் யாருன்னு நீங்களும் கேட்கக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன். இவரே எப்படின்னா, இவருக்கு முன்னாடி அதிபராக இருந்தவர் இவரை விட அப்பாட்டகராக இருந்தார். டர்க்மெனிஸ்தானை உலக வரலாற்றில் விசித்திரமான நாடு அப்படின்னு பதிவு பண்ணதே அவர் தான். அவர் பேர் டர்க்மேன் பாஷி. இவரோட ஃபோட்டோ நாடு முழுக்க இருக்கும்.
நாடு முழுக்கன்னா நாட்டில் இருக்கிற எல்லா பில்டிங்லேயும் இவரோட ஃபோட்டோ இருக்கும். அது ஒரே ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த ஃபோட்டோவை தான் திருப்பி திருப்பி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய பில்டிங்லேருந்து குடிக்கிற ஓட்கா பாட்டில் வரைக்கும் இவரோட ஃபோட்டோ இருக்கும். இவரோட பேரில் தனியாக ஒரு சிட்டியே உருவாக்கி வச்சுருந்தார். இவரோட ஆட்சி காலத்தில் அரசாங்க சைட்லேருந்து 3 டெலிவிஷன் சேனல் இருந்தது. ஒன்று இவரை பற்றிய நியூஸ் எல்லாம் போடும், இன்னொன்று ஒரு புனித நூலோட பிரச்சாரத்தை போதிக்கும், இன்னொரு சேனல் மியூசிக் சேனல். ஆனால் அந்த மியூசிக் சேனலில் அந்த புனித நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புனித நூல்லேருந்து பாடல்களை உருவாக்கி ஒளிபரப்போம். இந்த புனித புத்தகம் புனித புத்தகம்ன்றீங்களே, இந்த புனித புத்தகம்னா என்னது, இந்த பைபிள் இந்த குரான் அந்த மாதிரியா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது தனியாக ஒரு புத்தகம், ரூநாமா அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோட பேர். இந்த புத்தகத்தை யார் எழுதுனா தெரியுமா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, அவரே தான். இந்த புத்தகம் தான் தர்க்மெனிஸ்தானோட எல்லாமாவே இருந்துச்சு. ஸ்கூலில் அந்த புக்கை வச்சு தான் கிளாஸஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதை தான் மாணவர்கள் படித்தாகணும். எல்லா கிளாஸ்லேயும் அந்த புக்கு தான் இருந்திருக்கு. அதே மாதிரி டர்க்மெனிஸ்தானில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு வண்டி ஓட்ட தெரியுதோ இல்லையோ, இந்த புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். இந்த புக்குக்கு தனியாக ஒரு சிலையாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு. 36 லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் முழுக்க இந்த புக்கை டர்க்மெனிஸ்தான்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அமேசான்லேயும் இந்த புக்கு இருக்குது, எல்லாம் 1100 ரூபா தான். வாங்கி படித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம்னு நினச்சோம், ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. எப்படியாவது உங்களுக்கு இந்த புக்கு கிடச்சதுன்னா படித்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஏண்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும், வந்து நின்னது குத்தபாடா. இந்த புக்கு படிக்க முடியல, அட்லீஸ்ட் படித்தவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தேடினதில் இந்த புக்கில் அடிமையாக வாழ்வது எப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கான். நாடு முழுக்க செலை வச்சாருங்க, ஒரு செலை ரெண்டு செலைலாம் இல்லை, ஏகப்பட்ட செலை வச்சார். அதில் பாதி செலை அவரோட சிலையாகவே இருந்துச்சு. அதுலேயும் அவரோட ஒரு சிலை ரொம்ப வித்தியாசமான சிலைங்க, தங்கத்தில் ஆன அவரோட சிலை. பார்க்கறதுக்கு அவர் சூப்பர்மேன் மாதிரி இருப்பார். அந்த சிலை எப்போ சூரியனை பார்த்த திசையிலேயே நகர்ற மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் சிலையாக இருந்துச்சு. இவரோட சின்ன வயசுலேயே இவரோட அப்பாவை இழந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய நிலநடுக்கத்தில் இவரோட அம்மாவையும் சகோதரர்களையும் இழந்துட்டார். அவங்களோட நினைவாக அவரோட சிலை போக மீதி இருக்கிற சிலையெல்லாம் அவரோட அம்மா அப்பா சகோதரர்கள் சிலையாகவே வச்சார் அவர். எந்த அளவுக்கு அவர் அவரோட ஃபேமிலி மேலே ரொம்ப அட்டாச்சாக இருந்தார்னா, இந்த கேலண்டர் மந்த் இருக்குல்ல, இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு, அது எல்லாத்துக்கும் கூட பேரை மாற்றி விட்டார் அவர். ஜனவரிக்கு அவர் பேர் வச்சார், பிப்ரவரி மார்ச்சுக்கெல்லாம் அவரோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க பேரெல்லாம் சேர்த்து வச்சுட்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஜனவரி 3ஆம் தேதி ஒருத்தர் பிறந்தாருன்னு வச்சுக்கோங்க, டர்க்மென் பாஷி 3ஆம் தேதி நான் பிறந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும். நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்க? தன்னோட தாய் சகோதரர்கள் இறந்து போனாங்களே அந்த பெரிய எர்த்குவேக்கில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இறந்து போனாங்க. அதில் டர்க்மெனிஸ்தானோட தலைநகராக இருந்த ஆஸ்காபாத் அழிஞ்சே போச்சு. அதுக்கப்புறமா ஆஸ்காபாத் திரும்பி எழுந்து வந்தது. அந்த அழிந்து போன ஆஸ்காபாத்துக்காகவும் அதில் இறந்து போன மக்களோட நினைவாகவும் ஒரு புதிய ஆஸ்காபாத்தை உருவாக்குனார் டர்க்மென் பாஷி. அந்த புதிய நகரத்தில் முழுக்க முழுக்க இத்தாலியிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒயிட் மார்பிள்ஸை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட பில்டிங்கை பிரம்மாண்டமாக கட்டினார் டர்க்மென் பாஷி. எந்த அளவுக்கு அதில் ஒயிட் மார்பிள் இருக்குன்னா, உலகத்திலேயே அதிக அளவுக்கு ஒயிட் மார்பிளை யூஸ் பண்ணி கட்டப்பட்ட கட்டிடங்களை கொண்ட நகரம் எது அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஒயிட் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த நகரத்தை ஒயிட் சிட்டி அப்படின்னு செல்லமாக கூப்பிட்றாங்க. பெயர் மட்டும் வெண்மை நகரம் இல்லைங்க, நகரமே வெள்ளாவி வச்சு வெளுத்த மாதிரி சுத்தமாக இருக்கும். சுத்தமான சுத்தமாக இருக்கும், ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, சுத்தமாக இருக்கும். எந்த பக்கம் போனாலும் காலியான பில்டிங் தான் இருக்குது, காலியான இடங்கள் தான் இருக்குது. அங்கே ஒயிட் மார்பிளான மிகப்பெரிய மசூதி ஒன்று கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மசூதியில் தொழுகைக்கு கூட யாருமே போகலங்க, காலியாக இருக்குது. சரி, மனிதர்கள் தான் இல்லை, மிருகங்களாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. நாய் பூனை மாடு எல்லாத்துக்குமே தடை இந்த ஊரில் இருக்குது. அதுவும் நாயை பார்த்தா கண்ட இடத்துல சுடணும் அப்படின்னு ஆர்டரே கொடுத்துருந்தாரு டர்க்மென் பாஷி. ஏன்னா அதுங்களாம் வந்தால் கக்கா பண்ணிடுதான், நகரம் தூய்மை போயிடுதான். இவ்வளோ பெரிய நகரத்தை கட்டியிருக்காரு, இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த ஆஸ்காபாத் நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் மட்டுமே 2.25 பில்லியன் அமெரிக்கன் டாலரில் கட்டப்பட்டது. இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் பேலஸ் இருக்குல்ல, அதிபர் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை வந்து 180 மில்லியன் அமெரிக்கன் டாலரில் கட்டப்பட்டது. இந்த ரெண்டுத்துக்கே இவ்வளோ செலவாயிருக்குன்னா, மீதி இவ்வளோ ஒயிட் மார்பிளில் கட்டப்பட்ட இவ்வளோ பில்டிங்ஸுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏகப்பட்ட பில்லியன் டாலர்ஸ் செலவாயிருக்கும். இப்படி வித்தியாச வித்தியாசமாக யோசிச்சு ஏகப்பட்ட செலவில் புது புது கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறதுல ரொம்ப கியூரியாசிட்டியோடு இருந்திருக்காரு டர்க்மென் பாஷி. இப்படி இன்னொரு விசித்திரமான கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கட்டினது என்னென்னா, ஆஸ்காபாத் மலைப்பகுதியில் 8 கிலோமீட்டருக்கு படிக்கட்டுகளை கட்டி அந்த படிக்கட்டோட உச்சியில் அவரோட சிலையை நிறுவினார்.
இந்த படிக்கட்டுகளில் வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது இவரோட அமைச்சர்களும் அதிகாரிகளும் போயிட்டு வரணும், அதுவும் 90 நிமிஷத்தில் இந்த 8 கிலோமீட்டர் ரீச் பண்ணணுங்கிற மாதிரி டார்கெட் வச்சார். டர்க்மெனிஸ்தான் மக்களும் வருஷத்தில் ஒரு தடவையாவது இந்த படிக்கட்டில் ஏறி இறங்கணும், அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்காக ஹெல்த் டே அப்படி ஒரு நாளை உருவாக்கி அந்த நாளில் இந்த படிக்கட்டில் ஏறி இறங்குறதான் மக்களோட வேலையாக இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டார். ஆனால் அவர் நடப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் நடக்கிறாங்கல்ல, அவங்க நடந்து உச்சிக்கு வர சமயத்தில் அவர் ஹெலிகாப்டரில் ஏறி அங்கே வந்து இறங்கி டாட்டா கட்டுவார். உலகத்திலேயே மிகப்பெரிய இன்டோர் ராட்டுன்னு இருக்கிறது அஸ்கபாத்தில் தான். நான் வழக்கம் போல் அங்கேயும் யாரும் கிடையாது. சினிமாவுக்குலாம் தடை இருக்குங்கிறனால மக்களை சந்தோஷமாக வைக்கிறதுக்காக மிகப்பெரிய பொம்மலாட்ட தியேட்டரை கட்டினார். டிஸ்னிலேண்டு மாதிரி மிகப்பெரிய ஒயிட் மார்பிளில் ஆன ஒரு தீம் பார்க்கை கட்டினார். டர்க்மன் மக்களோட பாரம்பரிய அடையாளமாக இருக்கக்கூடிய கார்பெட் வீவிங்காக உலகத்திலேயே மிகப்பெரிய கார்பெட் மியூசியத்தை அவர் கட்டியிருக்காரு. அதில் உலகின் மிகப்பெரிய கார்பெட் பார்வைக்கு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட காமெடியை பண்ணியிருக்காரு டர்க்மன் பாஷி. சரி, இவ்வளோ காஸ்ட்லியாக காமெடி பண்ணியிருக்காரு, இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வந்துச்சு, டர்க்மெனிஸ்தான் எப்படி இவரோட சர்வாதிகாரத்துக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு காலத்தில் சில்க் ரோடு வணிகத்தில் மிக முக்கியமான நிறுத்தமாக இருந்த இந்த டர்க்மெனிஸ்தானை 1881 ரஷ்ய சாம்ராஜ்யம் கைப்பற்றியது. அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சி போனப்போ டர்க்மெனிஸ்தான் 1991 திடீர்னு சுதந்திர நாடாக மாறுச்சு. சுதந்திரம் கிடைச்சாலும் ஒரு நாடாக எப்படி செயல்படுறதுன்னு அதுக்கு அப்போ தெரியலை. அதை ஒரு நாடாக வளர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டார். அதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு கையை தூக்கிக்கிட்டு வந்தவர் தான் இந்த டர்க்மன் பாஷி. இந்த டர்க்மன் பாஷியோட இயற்பெயர் சப்பர் முராட் நியாசோ. யுஎஸ்எஸ்ஆரோட கம்யூனிஸ்ட் ஆட்சியில் டர்க்மெனிஸ்தானுடைய பொறுப்பாளராக இருந்தவர் தான் இந்த சுப்பர் முராட். அவர் டர்க்மெனிஸ்தான் தனியாக சுதந்திரம் வாங்கினோடனே முதல் அதிபராக பொறுப்பேற்றாரு. அதிபராக பொறுப்பேற்ற ஒரே வருஷத்தில் டர்க்மன் மக்களோட தலைவன் குறிப்பிடுற மாதிரி டர்க்மன் பாஷிங்னு தன்னோட பேரை மாற்றிக்கிட்டு வாழ்நாள் முழுக்கவும் தானே அதிபராக இருக்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை உருவாக்கி கடைசி வரைக்கும் அவரே ஆட்சி செஞ்சார். 2006 அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய அமைச்சரவையில் மருத்துவத்துறைக்கு அமைச்சராக இருந்த கர்ப்பங்குழி அடுத்த அதிபராக பதவியேற்றுக்கிட்டார். 2வது அதிபர் பதவியேற்றதுக்கு அப்புறமா பல ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தார். என்ன பண்ணார்னா, முதல் அதிபர் போட்ட காமெடி சட்டங்களெல்லாம் தூக்கிட்டு அவர் ஸ்டைலில் அவர் புதுசாக காமெடி சட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த ஒயிட் மார்பிள் சிட்டிங்கிற ஆஸ்கபாத்தில் அவர் நாய்களுக்கு தடை விதித்தார். இவர் வெள்ளை நிற கார்களுக்கு தவிர வேறு நிற கார்களுக்கு தடை விதித்தார். இப்போ அந்த நகரம் முழுக்க வெள்ளை நிற கார்கள் மட்டும்தான் இருக்குது. முதல் அதிபராக இருந்த டர்க்மன் பாஷும் சரி, 2வது அதிபராக இருக்கக்கூடிய கர்ப்பங்குழியும் சரி, ஏகப்பட்ட செலவில் சிலைகள் கட்டுறாங்க, ஏகப்பட்ட பயணங்கள் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய செலவில் தேவையில்லாத பில்டிங்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காசு எங்கேருந்து வருது அப்படின்னா, அது டர்க்மெனிஸ்தானில் இருக்கக்கூடிய இயற்கை வளம். இயற்கை வளம்னா காடு மலை விவசாயம்லாம் இல்லைங்க, ஆல்ரெடி 90% பாலைவனம்னு பார்த்துட்டோம். அப்போ இயற்கை வளம்னா என்னென்னா, இயற்கை எரிவாயு தான் இதோடைய மிகப்பெரிய ரிசோர்ஸ். அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சு தான் இவங்க இவ்வளோ செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டர்க்மெனிஸ்தானுடைய இந்த நேச்சுரல் கேஸை அதிகமாக வாங்கிறது சைனா, ரஷ்யா, இப்போ யூகேவும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் முன்னாடி இருந்த லாபம் இப்போ இல்லை. ஒரு பக்கம் இவங்க இவ்வளவு செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயம் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை துக்கமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா சரியாக சொல்ல முடியல. நம்ம பார்த்த வரைக்கும் மக்கள் ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி முதல் அதிபராக இருந்த டர்க்மன் பாஷி மக்களுக்கு இலவச மின்சாரம், இலவச குடிநீர், இலவச எரிவாயுலாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. 2018 இரண்டாவதாக பதவியேற்ற கர்ப்பங்குழி இனிமே இலவசமாக எதுவுமே கிடைக்காது, மின்சாரம், தண்ணீர், எரிவாயு இது எல்லாத்துக்குமே காசு கட்டி தான் ஆகணும் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஏன்னா ரஷ்யா டர்க்மெனிஸ்தான்லேருந்து வாங்குகிற எரிவாயுவோட அளவை கணிசமாக குறைச்சிருக்கு, அதனால் லாபமும் குறைஞ்சிருக்கு. இதனால தான் மானியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றாரு இந்த 2வது அதிபர். எந்த அளவுக்கு டர்க்மெனிஸ்தானில் இயற்கை எரிவாயு இருக்குன்னா, 1971 இங்கே ஒரு கிரேட்டரை கண்டுபிடிச்சாங்க. அதாவது இயற்கை எரிவாயு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். அவர் ஆக்சிடெண்ட்டாக அதுக்கு நெருப்பு வச்சுட்டார். அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷமாக அந்த கிரேட்டர் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நரகத்தின் வாசல் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த கிரேட்டரோட நெருப்பை அணைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனால் யாராலையுமே அணைக்க முடியல. அந்தளவுக்கு அங்கே இயற்கை எரிவாயு ரொம்ப அபண்டண்ட்டாக கிடைக்கிது. அதை வச்சு நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகாமல் அதை வச்சு காமெடி பண்ணிகிட்ருக்காரு இப்போ இருக்கிற அதிபர். நம்ம ஏற்கனவே நவுரு வீடியோவை பார்த்தோம். இயற்கை வளத்தை பயன்படுத்தி அதிகமாக செல்வம் சம்பாதித்த சமயத்தில் அதை சரியாக பயன்படுத்தாமல் ஊதாரித்தனமாக செலவு பண்ணதுனால அந்த நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதே மாதிரியான ஒரு நிலையை நோக்கி தான் இன்றைக்கி டர்க்மெனிஸ்தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக சுதாரிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நாட்டுக்கு நல்ல அரசு அமையலைன்னா அது எவ்வளவு செல்வ செழிப்பான நாடாக இருந்தாலும் அது அழிவை நோக்கி தான் போகும். டர்க்மெனிஸ்தான்லேயும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. சீக்கிரம் அங்கே ஒரு நல்ல அரசாங்கம் அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டனும் அமைக்கிடுங்க. ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ அமைக்கிடுங்க. இன்னொரு நாள் இன்னொரு கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறோம். பை.